Hi, hello guys, welcome to ஷோபிக் என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ. பிக் பாஸ் டே 42, இசை விசஸ் தாமரை என்ன நடந்துச்சு, அப்புறம் அக்ஷரா விசஸ் சிபி இவங்களுக்குள்ளே வந்து யார் நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ் வச்சாங்க, அப்புறம் இன்றைக்கி எலிமினேஷனுக்கு மதுமிதாவை செலக்ட் பண்ண என்ன காரணம், இதை பற்றி எல்லாம் வந்து ஒன்று ஒன்று பார்க்கலாம். இன்றைக்கி கமல் சார் வந்து ஃபஸ்ட்டு இசை வந்து அவங்க கேப்டன் சீட் டாஸ்க் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அங்கே இருந்த பாதி பேருக்கு மேலே வந்து அவங்க சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த காயின் டாஸ்க் வந்தப்போ அவங்க பண்ண அளவுக்கு கூட வந்து இந்த வாட்டி அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, அபினவுக்கு வந்து ஒரு கேப்டன் சீட் டாஸ்க் வந்திருக்கும். இவங்க அந்த காயின் பவர் யூஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த கேப்டன் ஆகிறதுக்காக வந்து இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ராஜு அண்ணாச்சி எல்லாம் கூட ஏம்மா நீ அப்போவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து சரி அப்போ எனக்கு வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் வந்து இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து சரி ஓகே நானே எடுத்துக்கிறேன் இந்த கேப்டன் சீட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அந்த பதவி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ ராஜு மட்டும் வந்து சொல்வார் என்னென்னா வந்து அவங்க மேலே மட்டும் தப்பு கிடையாது, அவங்க வந்து அவங்க இருந்தப்போ வந்து நிறைய பேர் அந்த ரூல்ஸுமே வந்து பிரேக் பண்ணாங்க, இப்போ வந்து நிரூபாக இருக்கட்டும் அப்புறம் அனாச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து கமல் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணதையுமே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இசைவாணி பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த கேப்டன் இதை வந்து ஒழுங்காக பண்ண முடியாத காரணம் அவங்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இது பண்ணால் அப்படி ஆயிருமோ, அது பண்ணால் அப்படியே ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து அவங்க சரியாக அதை பண்ண முடியாமல் அவங்க கரெக்டாக பண்ணுறத நினச்சி ஒன்றொன்றும் வந்து தப்பாக போனது எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ வந்து தாமரை செல்வி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ரூடாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இசைக்கிட்ட தாமரை ஓரளவுக்கு நல்லாவே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கமல் சார் முன்னாடி சொல்லும்போது வந்து அவங்க எனக்கு சாப்பாடு வைக்கும்போது கூட வந்து ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. எதுக்காகனா ஒரு அவங்கள பற்றின ஒரு நெகட்டிவான இம்பேக்டை வந்து அவங்க சொன்னதை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்க மேலே ஒரு தப்பான ஒரு இம்ப்ரெஷன் வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது மாதிரி வந்து ரூடாக பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்போ இசை வந்து கேட்குறாங்க நான் எப்போ அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்க அப்படி கொஞ்சம் சமாளித்தாங்க, இல்லை எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில ஆனால் வந்து எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு ராஜு கிட்ட போயிட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னா வந்து அன்றைக்கி நீ சாப்பாடு கேட்ட அவங்க வந்து ஒரு மாதிரியாக பண்ணா இது வந்து எனக்கு பார்க்கும்போதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இசை வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்படி எல்லாம் தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. தாமரை ஒரு ஒரு வாட்டியும் கூட இருக்கிறவங்களெல்லாம் எப்படி வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள எல்லாருமே ஒதுக்கி வைப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் கமல் சார் வந்து சொல்கிறாரு என்னென்னா வந்து இந்த கேப்டன் பதவி வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னா அந்த பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. பிக் பாஸ் இதுலேயே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து இப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இவங்க அந்தளவுக்கு வந்து அந்த பவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க, அதுக்காக வந்து நிறையா அட்வைஸ் எல்லாமே கூட பண்ணியிருந்தார். ஆனால் என்னென்னா பிக் பாஸ் வீட்டில் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து இசையை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா வந்து அவங்களுக்குன்னு யாருமே இல்லாமல் அவங்க தனியாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாவனி அதுக்கப்புறம் நிரூப் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கேப்டன் சீட் கொடுத்தாங்க. எல்லாமே நம்ம இருந்தும் இவங்க வந்து அதை சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறதுனால வந்து இந்த வாட்டி வந்து பயங்கரமாக அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களால் முடியும் இசைன்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தார் கமல் சார். ஆனாலும் அவங்க வந்து அப்படியே இருக்காங்க அப்படின்னும் போது வந்து இந்த வாட்டி நிறையா அட்வைஸ் தான் வந்து பண்ணதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதே சமயம் வந்து இந்த வாட்டி ராஜு வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா வந்து அவர் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸ்லேயும் நிறையா வந்து அவர் தான் வந்து அதிகமாக வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு ராஜு வந்து சேவ் பண்ணியிருந்திருக்காங்க. அது பார்க்கும்போது நியாயமாகப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிருப் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராஜு கிட்டே வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாரு. ஏன்னா நம்ம பார்க்குற வரைக்கும் நிருப் யார் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்களோ அவங்க கூட தான் வந்து அதிகமாக சுற்றிட்டுருக்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு நல்ல வெல் பிளே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அவர் யார் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க கூடவே இருக்கிறதா நினச்சிட்டு ஸ்மார்ட்டாக விளையாடுறதா நினச்சிட்ருக்காரு. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கமல் சார் வந்து சொல்வாருன்றதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கப்புறமா ஒருவேளை அக்ஷராவே வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்பட்டாலோ இல்லை வந்து அபினவே ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்பட்டாலோ அவங்க கூடவுமே இருப்பார் அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை.
அதுக்கப்புறம் கமல் சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து நீங்கள் ஒரு ஒருத்தரும் வந்து எல்லாம் ஒழிச்சு மறைச்சு தான் வந்து பேசிகிட்ருக்கீங்க, யாருமே வந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி இப்போ வந்து சொல்லுங்கள், யார் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, யார் வந்து முதுகில் குத்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அபிநவ் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது அக்ஷரா, எனக்கு வந்து முதுகில் குத்து வந்து நிரூப் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா வந்து என்னுடைய பொம்மையை வந்து அவர் வந்து சேவ் பண்ண விடாமல் வந்து இது பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அக்ஷரா தான் வந்து என்னோடய பொம்மையை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க, எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கான ரீசனையும் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து எப்பயோ சொல்கிற மாதிரி தான் எனக்கு வந்து யார் முதுகில் குத்துறாங்களாம் சொல்ல தெரில, நிரூப் சம்டைம்ஸ் அப்படி பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதும் நிரூப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்கன்றது தெரியல, ஏன்னா வந்து கேம் அப்படின்னு வரும்போது வந்து எப்பயுமே வந்து பிரியங்காவை கைடி விட்டு விளையாண்ட நிரூப்பை தான் வந்து பார்க்க முடியுது. ஆனால் நிரூப் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவோட பேர் சொல்லியிருப்பார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படி கொஞ்சம் கண்ணில் தண்ணி விட்டது எல்லாமே வந்து பார்க்க தான் முடிஞ்சிச்சு. ஆனால் நிரூப்காக வந்து இவங்களும் அப்படி இருந்தாந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் அபிநய் வந்து என்னை பேக் ஸ்டாப் பண்ணது வந்து நிரூப் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நிரூப்பும் வந்து என்னை பேக் ஸ்டாப் பண்ணதும் வந்து அபிநய் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து சகுனி அப்படிங்கிற இது வந்து இவருக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அபிநய் என்ன சொல்கிறாருன்னா, இவரை தவிர என்னை யாரும் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையுமே ஒரு பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு, அதையுமே வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எப்பயும் மாதிரி வந்து ஏற்கனவே ஒரு ஒருவரையும் பார்த்துட்ருப்போம், நிரூப்பை பற்றி யாராச்சும் ஒரு விஷயம் நெகட்டிவாக சொன்னால் கூட அதுக்கான ஃபுல் ரீசனையும் வந்து அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் மேலே தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவர் அதிலேருந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கே போக விடுவார். அந்த மாதிரி தான் வந்து இந்த வாட்டியும் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அக்ஷரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து சிபி தான் வந்து முதுகில் குத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வந்து என்னை அப்போ நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் மனசுலேயே வச்சுக்கிட்டு என்னை வந்து கேப்டன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலி பண்ணவரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சிபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கேப்டன் ஆகிறதுக்கெல்லாம் வந்து தகுதியே கிடையாது, ஏன்னா வந்து கேப்டன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா எந்த டீம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த டீம், அவங்க டீம் வீக்காக இருக்கும்போது அதை வந்து எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க சொல்லும்போது வந்து அந்த பக்கம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னாங்க. நான் உனக்கு எந்த பக்கம் வந்து ஓகேவோ அந்த பக்கம் இருங்கன்னு தான் சொன்னேன் நான். அதுக்காக வந்து அவங்க வீக்காக இருக்க டீம் பக்கம் வரலையே தவிர அவங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே தான் போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க எப்படி ஒரு கேப்டனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிபியுமே சொல்கிறாரு. என்னென்னா அக்ஷராவும் வந்து பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், சிபியும் வந்து பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இன்றைக்கி அந்த ரெண்டு தான் வந்து கிளாஷ் ஆன மாதிரி வந்து இருந்துச்சு. இது வந்து கமல் சார் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இசை பக்கம் போகுது. என்னென்னா வந்து இசை வந்து சொல்கிறாங்க, அன்றைக்கி வந்து அண்ணாச்சி வந்து என்னை தொட்டச்சிரிங்கன்னு சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் வந்து நான் அதெல்லாம் தூக்கி போட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போது நீங்கள் அப்படி போனதே வந்து அவர் சொன்னதை நிரூபிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமல் சொல்கிறாரு. அப்போ வந்து இவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எலிமினேஷன் வந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணவங்களாம் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ராஜு சேவ் பண்ண பார்க்க முடிஞ்சு, நிரூப் சேவ் பண்ணாங்க, அப்புறம் வந்து சிபி சேவ் பண்ணாங்க, அக்ஷரா சேவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாரோட ஒரு மூணு பேர் வந்து லாஸ்ட்டாக இருந்தாங்க எலிமினேஷன் பண்ணுறதுக்கு, யாருன்னா வந்து மதுமிதா, அதுக்கப்புறம் வந்து அண்ணாச்சி, அதுக்கப்புறம் அபிநய் இவங்களாம் இருந்தாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அவங்க நார்மலாகவே மதுமிதா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்க்க முடியுது, அவங்கள பற்றி யாராச்சும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா கூட அவங்க ரொம்ப வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே பார்த்தோம். அப்போ வந்து கமல் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, சரி எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சொல்லிடலாம், ரொம்ப வந்து டிப்ரெஷன் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்த உடனே மதுமிதா நீங்கள் தான் வந்து எலிமினேட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மதுமிதா வெளியில் போனாலுமே வந்து எந்த கண்டெஸ்டண்ட்டும் போனப்போ யாரும் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணல, ஆனால் மதுமிதா போனப்போ வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்க அந்தளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே யாரையும் பகச்சிக்காமல் ரொம்ப நல்லா கேம் விளையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து ஃபீல் பண்ணாங்க, அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. கடைசியில் அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இமான நச்சி அண்ட் அபிநய் வந்து ஒரு ஒரு வட்டியும் வந்து நாமினேட் ஆகிட்டே தான் இருக்காரு. ஆனால் அவர் ஒரு ஒரு வட்டியுமே வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து இமான நச்சி வந்து டாப்பில் இருந்தார், இப்போ வந்து எலிமினேஷன் ஆகிற அளவுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமாச்சும் வந்து இந்த பார்ஷுவாலிட்டிலாம் பார்க்காம அவர் வந்து கேம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் எப்படி விளையாடுறாரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்க்கலாம்.
மதுமிதா வந்து இப்போ வெளியில் போனாலுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட கேரக்டருக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் வந்து பிக்பாஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து இந்த பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளில போகிறாங்களோ அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஆனால் அவங்க போகும்போது மதுமிதா மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷனோடு போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடு வந்து இன்றைக்கி பிக்பாஸ் வந்து முடியுது. நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நாளைக்கு பார்ப்போம்.